Hello everyone, in this video, we will mobile phone hanging problem and slow problem EV6 friend. So, in the video, I will tell 3 tips. If you tips, follow our mobile phone complete hanging problem fix. So, what tip is in the video? First, we will start our mobile phone catch data. Clear பண்றதுல ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் இத சொல்றேன் அப்படினா கேட்ச் டேட்டாவும் வந்துட்டு நம்மளோட மொபைல் ஃபோன் ஸ்லோவா ஆவறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. ஏன் அப்படினு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணல ரொம்பவே கேட்ச் டேட்டா வந்துட்டு கன்சியூம் பண்ணுது. சில மொபைல் ஃபோன்ல 2GB 3GB அந்த மாதிரி பெரிய சைஸ்ல கூட கேட்ச் டேட்டா வந்துட்டு கன்சியூம் ஆகுது. இதனால நம்மளோட மொபைல் ஃபோன்ல ஸ்டோரேஜ் கம்மியானாலும் ஹேங் ஆகும். சோ முக்கியமா அந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணாலே ஒரு அளவுக்கு வந்துட்டு ஹேங்கிங் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு ஜஸ்ட் உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ட்ராக் பண்ணி அப்படின்னா ஸ்டோரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே கீழே கேட்ச் டேட்டா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஜஸ்ட்டு 46 MB தான் இருக்குது. ஏன்னா நேற்று தான் ரீசெண்டாக கிளியர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நேற்று ஜஸ்ட்டு ஒரு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல தான் கிளியர் பண்ணேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 800 MB இருந்துச்சு என்னோட மொபைலில். அதுவும் ஒன் வீக் கிளியர் பண்ணி 1 வீக்லேயே எனக்கு 800 MB கிட்ட கேதர் ஆகிடுச்சு. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ச் டேட்டா கிளியர் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு கேட்ச் டேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. கேட்ச் டேட்டா கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஜஸ்ட்டு கேட்ச் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டிலீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும். இதனால் உங்களோட அவைலபிள் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் சர்ச் ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஹிஸ்ட்ரியும் நம்மளோட ஹேங்கிங்க்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது ஒரு காரணமாக இருக்குது. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப வந்துட்டு இதுக்கும் வந்துட்டு நம்ம ப்ராசஸ் எல்லாம் இழுத்து வச்சுக்கிறது. இது சயின்டிஃபிக்கலாக இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு தெரியலை. பட் இதுவும் ஒரு ரீசனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஜஸ்ட்டு உங்களோட மொபைல் ஃபோனில் நான் இருக்கிற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் ஆஃப்லைனில் வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்லோட் பண்ணி எனக்கு ரொம்ப லேட்டாகும். ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு உங்களோட மொபைல் ஃபோனில் அந்த மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி கீழே செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சாரிங்க, மேலே வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் செட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா என்னோட நீங்கள் சர்ச் பண்ணுற முழு ஹிஸ்ட்ரியுமே வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஆனால் ஜஸ்ட்டு கிளியர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிரும். ஸோ ரெண்டாவது டிப்பும் ரொம்ப முக்கியமான ஒரு டிப். என்னடா கூகுள் ஹிஸ்ட்ரியில் சொல்கிறேன்னே இது ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வந்துட்டு இதுவும் உங்களோட மொபைல் ஃபோன் ஹேங் ஆகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம். ஸோ ரேமில் வருவோம். ஸோ நம்மளோட மொபைல் ஃபோனில் ரேம் இல்லாத, அதாவது ரேம் ரொம்ப அவைலபிள் ரேம் லெவல் கம்மியாக இருக்கனால தான் ஹேங் ஆகும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன். ஸோ இதனால் நீங்கள் ரேமை வந்துட்டு ஃப்ரீ பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ ரேம் ஃப்ரீ பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட தேவையில்லாமல் ஆப்பை வந்துட்டு ரீசெண்ட் ஆப்ஸ்லேருந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஆப்ஸை ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கிறோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கேட்கலாம் பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்ட்டு. பட் பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சாலுமே ஒரு சில ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டாப் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா லேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்துட்டு ஃபோர் ஸ்டாப், அதாவது பேக்ரவுண்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விட்டிங்கன்னா லேக் ஆகும். மொபைல் ஃபோனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஆகும். இதுக்கு ஜஸ்ட் உங்களோட மொபைல் ஃபோனில் என்ன செய்யணும் அப்படின்னா ஆப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்தெந்த ஆப்ளிகேஷன் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த ஆப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் க்ரோம் எடுத்தோம்னா இங்கே ஃபோர் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஃபோர் ஸ்டாப் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ அந்த தேவையில்லாத ஆப்ளிகேஷனை மட்டுமே ஃபோர் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த மாதிரி வாட்ஸ்அப், அந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்ஸ், நீங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற டேலிங் ஆப்ஸ், அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபோர் ஸ்டாப் கொடுங்க. தேவையில்லை இந்த ஆப்பெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஆல்மோஸ்ட் 3 டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த 3 டிப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் நிறைய வந்துட்டு இருக்குது. பட் இன்றைக்கான சூழ்நிலையில், அதாவது நான் இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு சொல்ல முடியாத பட்சத்தில் ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். ஸோ இன்றைக்கான வீடியோவோட கண்டென்ட் நீங்கள் இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.